कौरव पट्टन प्रभृतय प्रास्त प्रलंबादयः तालांकस्य तथा विधा विहृदयस्तन्वन्तु भद्राणिनः क्षीरं शर्करयेव याभिरपृथक् भूताः प्रभूतैर्गुणैः आकौमारकमस्वदन्त जगते कृष्णस्य ताः केलयः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது பத்தியம் பலராம அவதாரத்தை பற்றியது. முன்பு நாம் எட்டாவது பத்தியம் மூலமாக ராமனுடைய அவதாரத்தை, அந்த அவதார மகிமையை நாம் அனுபவித்தோம். இந்த ஒன்பதாவது பத்தியத்தில் பலராம அவதாரத்தினுடைய அனுபவத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி ராமாவதாரத்தில் பரஷுராம அவதாரத்தினுடைய ஒரு சம்பந்தம் உண்டோ, அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் இந்த பலராம அவதாரம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்று சொல்கிறது உண்டு, சம்பிரதாயத்தில் ராமன் லக்ஷ்மணன் இடத்துல ரொம்ப பிரீத்தியோடு இருந்தான். லக்ஷ்மணன் அப்போ ராமனுக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணினான். அப்படி பண்ண கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணனுக்கு நாம் ஏதாவது பண்ணணும்ன்ற ரீதியில் பலராம அவதாரத்தை வந்து சேஷாவதாரமாகவும் கிருஷ்ணாவதாரத்தை சேஷியுடைய அவதாரமும் பாவிக்கிறது உண்டு. அப்போ கிருஷ்ணன் இதில் பலராமனுக்கு தம்பியாக பிறந்து அண்ணா அண்ணான்னு எப்பயும் அவளத்தில் பாசமாக இருந்துட்டு அவனுக்கு சகல விதமான பிரீத்தி ஏற்படுற மாதிரி கைங்கரியம்லாம் பண்ணான்னு சொல்கிறதுண்டு. அந்த ரீதியில் தான் சுவாமி இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். இதில் ஒரு விஷயம் அடியன் சொல்ல ஆசைப்பட்றேன், என்னென்னா இந்த பத்தியங்களுடைய அர்த்தங்களை அடியனுக்கு சம்ஸ்கிருதத்தோடு சேர்த்து சொல்லணுன்னு ஒரு ஆசை. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வியாக்கரணம் நியாயம் மாதிரி சாஸ்திரங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்கு தான் நமக்கு தேவைப்படுறது. ஒரு லெவல் தாண்டி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா அந்த பாவம் போயிடும். இங்கிலீஷில் த ஸ்பிரிட் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாள். அது மாதிரி வியாக்கரணம் எதுக்குன்னு கேட்டால், ஓரளவுக்கு பாவத்தை ஊகிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு மேலே பாவம் மனசில் வந்துடுச்சுன்னா அர்த்தம் தானே ஸ்பிரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே நம்ம போய் சப்தத்தை பிரித்து இந்த பயாலஜி லேப்லாம் பண்ணுறப்ப டைசெக்ட் பண்ண வச்சுக்கோங்கோ, அப்புறமா அந்த சாமே போயிடும். அதனால தான் ரொம்ப வியாக்கரணத்துக்குள்ளே போகிறதில்ல. அடியவங்கள்லாம் படிக்கச்சே கூட வியாக்கரணம் ரொம்ப வாசிச்சவாக பாடம் எடுத்தால் எப்படி இருக்குன்னு தெரியும். காவியத்தை அவள் என்ன பண்ணுவான்னா, காவியத்தை போட்டு பிச்சிடுவா, பிச்சு போட்டுருவா, அப்படியே இதான் சப்தம் இதான் அப்படி போயிடுவாள். ஆனால் அப்படி போயாச்சுன்னா என்ன ஆகும்னா பாவம் போயிடும். அதனால் எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தெரிஞ்சுட்டா போகிறோம். ஏன்னா அப்போ தான் பாவம் அது மனசில் நிற்கும். நியாயமும் அதே மாதிரி தான். தர்க்கமும் ஒரு லெவலில் தர்க்கம் நின்று விஸ்வாசம் வந்துடணும். விஸ்வாசத்தை ஏற்படுத்தாமல் தர்க்கம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கருத்தில் புத்தனுடைய சூன்யவாதம் மாதிரி போயிடும். ஒன்றுமே இல்லைன்னு கொஞ்சம் நிறுத்திடும். அதுதான் அதோடைய பிரபாவம். அதனால் அடியன் எதுக்கு இந்த பிடிக்கையை போட்டுட்டேன்னா, சம்ஸ்கிருதத்தை சொல்ல போகிறோம், ஆனால் ஒரே அடியாக அதுக்காக சந்தி சமாசம் எல்லாத்தையும் சொன்னால் வச்சுக்கோங்கோ, ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பாவமானது போயிடும். அதில் பிரதிபதார்த்தம் சொல்லி ஒரு அன்மயத்தை சொல்லி அதோடு நம்ம அந்த அனுபவத்தை லிமிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பலராம அவதாரத்தில் ரெண்டா எல்லா ஸ்லோகம் மாதிரியும் இது பெரிய விருத்தம். அதனால் ரெண்டு கிரியாபதம் முக்கியமாக இருக்குது. ஒன்று வந்து தன்வந்து, இன்னொன்று அஸ்வதந்த. இதை ரெண்டு பாகத்தை எப்படி வேணால் முதல்ல அனுசந்தானம் பண்ணலாம். அதாவது தன்வந்துன்ற கிரியாபதத்தில் அன்வயிக்கக்கூடிய பதங்களை முதல்ல அனுசந்தானம் பண்ணிவிட்டு, அப்புறம் அஸ்வதந்தன்ற கிரியாபதத்தில் அன்வயிக்கக்கூடிய பதங்களை அப்புறம் அனுசந்தானம் பண்ணலாம், இல்லை முன்ன பின்ன பண்ணலாம். இப்போ தன்வந்து அதை முதல்ல பார்க்கலாம். தனு விஸ்தரேன்னு தாத்து, தேவோன சுபமா தனோத்து. அதே தீமை வந்து சுவாமி மெயின்டைன் பண்ணுறார். அப்படியே தன்வந்துனா இந்த இடத்துல செய்ய வேண்டும், பெருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். மேன்மேலும் வளர செய்யட்டும் அர்த்தம். எதை அப்படின்னு கேட்டால், பத்ராணி, பத்ரம், பத்ரே, பத்ராணி. நமக்கு மங்களங்களை அல்லது நன்மைகளை வளர செய்ய வேண்டும். நமக்குன்றது நகன்ற சப்தமானது சொல்கிறது. அஸ்மாக்கம் நக நக பத்ராணி தன்வந்து, நமக்கு நன்மைகளை மேன்மேலும் செய்ய வேண்டும். இப்போ இதுக்கு கர்த்திருப்பதம் போகணும். கர்த்திருப்பதம் யார் பண்ண வேண்டும், எவைகள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால், என்ன தன்வந்துன்றதுனால பன்மை, தனோத்துன்னு இருந்தால் அது வந்து ஒருமை, தன்வந்துன்றதுனால பன்மை. அப்போ எதை சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் பதங்கள் போட்டிருக்கார்.
பக்கத் கௌரவ பட்டண பிரபிருதையா. பக்கத்துக்குன்னு ரெண்டு அர்த்தம் சொல்கிறா, பட் ஒரு அர்த்தம் தான் இங்கே சுவாரஸ்யமாக இருக்குது. பக்கத் அப்படின்னு சொன்னால், நம்ம மகாபாரத கதைகளை பார்க்கச்சு, இவருடைய லீலைகளை பார்க்கச்சு, பலராமர் என்ன பண்ணாரா, ஒரு சமயம் கோபத்தில் இந்த லோகமானது கௌரவ வம்சமே இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கோபத்தில் சாதிச்சாராம். அத்திய நிஷ்கௌரவாம் உருவீம் கரிஷ்யாமி அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாரா, தன்னுடைய கலப்பையினாலேயே அந்த அஸ்தினாபுரத்தை இழுத்து கங்கையில் போட்டுட்டார் அப்படின்னு விருத்தாந்தம் இருக்குது. அப்போ பக்கத் கௌரவ பட்டண, பட்டணம்னா அவளுடைய பட்டணம் ஊர், பிரபிருதையகனா முதலியவைகள், அதாவது இது அவருடைய லீலைகளுக்கு போய் சேரப்பட்டு, அதாவது அந்த பலராமருடைய லீலைகள் நாம் நினச்சி பார்க்க பார்க்க அந்த லீலைகளே நமக்கு நன்மைகளை செய்யட்டும்னு. அதனால் இப்படி வச்சுக்கோ, விகிருத்தையக நக பத்ராணி தன்வந்து, பலராமருடைய லீலைகள் நமக்கு நன்மைகளை செய்யட்டும். எப்படிப்பட்ட லீலைகள், யாருடைய லீலைகள்னு சொன்னால், அதுக்கு தாளாங்கசிய, தாளம்னு சொன்னால் பாம் ட்ரீ, பனைமரத்துக்கு தாளம்னு பெயர், அங்கனா சின்னம் அடையாளம். இந்த பலராமனுக்கு இந்த பனைமரம் தான் குடியில் அடையாளமாக இருக்குமா, அதனால் அவனுக்கு பலராமனுக்கு தாளாங்கஹானே பெயர், தாளத்தை அங்கமாக உடையவன். அதை கோபாலாச்சாரிய சுவாமி அழகாக சதிக்கிறார். அந்த இவருடைய தம்பிக்கு தெரிஞ்ச தாளம் வேறையான், அவருக்கு எப்பயும் நடனம் ஆட்டம் பாட்டமாக, இவருக்கு பலராமனுக்கு தெரிஞ்ச ஒரே தாளம் என்னன்னு கேட்டால் அது பனைமரம் தான், வேறு தெரியாதான் பாவம். அப்படிப்பட்ட தாளத்தை தன்னுடைய கொடியில் அடையாளமாக உடையன்னு, அதனால் தாளாங்கஹன் அவருக்கு பெயர். அப்போ தாளாங்கசியன்னு சொன்னால் பலராமனுடைய விகிருத்தையக, விகிருத்திகி அப்படின்னா விளையாட்டு லீலை, விகிருத்தையகன்றது அதனுடைய பன்மை, முதல் வேற்றுமை உருவது. அப்போ பலராமனுடைய லீலைகள் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட லீலைகள்னு சொன்னால், அப்போ பக்கத் கௌரவ பட்டான பிரபிருதையா, அப்போ இந்த கௌரவர்களுடைய நகரமான அஸ்தினாபுரத்தை இழுத்து அதை பக்கத்துனா அதை நாசமடைய செய்த, அதை கொண்டு போய் கங்கையில் போட்டாராம். மேலும் என்ன பண்ணாராம், யமுனா நதியினுடைய கோர்ஸையே மாற்றிட்டாராம் கோபத்தில். இப்படிலாம் பண்ண தன்னுடைய பரத்துவத்தை காட்டிய அந்த பலராமன் வச்சுக்கலாம். பிரபிருத்தையன முதலியவைகள், மேலும் ராஸ்த பிளம்பாதையா, பிளம்பாசுரனை வதம் பண்ணார். கிருஷ்ணனை தாக்க வந்த பிளம்பாசுரனை பலராமர் அவனை வதம் செய்தார். அதான் பிராஸ்த பிளம்பகான, பிளம்பன் எவரால் அழிக்கப்பட்டானோ, ஆதையகன்னு போட்டதுனால அதுவும் அங்கே ஆதிகி ஆதி ஆதைய முதலியவைகள். அப்போ பிளம்பாசுரன் முதலியவர்களை ஒழித்ததாக இருக்கக்கூடிய ததாவிதாக, ததாவிதாகனா அதே மாதிரி அப்படிப்பட்ட அர்த்தமாகுது. இன்னும் மேன்மேலும் அந்த லீலைகள் மாதிரியே இருக்கக்கூடிய தாளாங்கசிய விகிருத்தைய, பலராமனுடைய லீலைகள் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். அப்போ இந்த அன்வயத்தை குட்டியாக பார்த்தோம்னா, பக்கத் கௌரவ பட்டண பிரபிருதைய, பிராஸ்த பிளம்பாதைய, ததாவிதாக, தாளாங்கசிய விகிருத்தைய, நக பத்ராணி தன்வந்து. இப்போ இதுக்கு மேலே இன்னும் சம விசேஷங்களை சொல்கிறார். எப்படிப்பட்டது பலராமன்னு சொன்னால், அஸ்வதந்த, அஸ்வதந்தன்னு சொன்னால் இது ஸ்வதந்தே, ஸ்வது தாத்து, சுவை சுவைத்தல்ன்ற அர்த்தம் அது. இந்த இடத்துல அஸ்வதந்தன்னு சொன்னால் சுவை மிக்கவையாக இருந்தனவோ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. யாருக்குன்னு கேட்டால், ஜகதே, ஜகத்தேனா உலகுக்கு, ஜெகத் சப்தத்துக்கு ஜெகத்தேன்றது சதுர்த்திய பக்தி ஏகவச்சனம், உலகுக்கு சுவை மிக்கவையாக இருந்தனவோ. இல்லை, ஒரு சின்ன ஒரு வியாக்கரண விசேஷம் என்னன்னு கேட்டால், இது சுவை மிக்க அப்படின்னு இருக்கிறதுனால ருச்சி தாத்து மாதிரி சதுர்த்தி வந்துடுது. ஜகத்தே அஸ்வதந்த அப்படின்னு போட்டுட்டார். அதாவது ஜகத்துக்கு சுவை மிக்கவையாக இருந்தன ஓன்றதுனால ஜகத்தே சதுர்த்தி பக்தி ஆகிடுது. ஆக மொத்தம் அர்த்தம் என்னென்னு கேட்டால், உலகுக்கு மிக்க சுவையை கூட்டக்கூடியவையாக இருந்ததுன்னு அர்த்தமாகுது. என்னது அப்படின்னு கேட்டால், இந்த தாகா கேளையாக, விகிருதையாகவும் கேளையாகவும் சமான பதம், சமான அர்த்தம். கேளிகினா விளையாட்டு, ஸ்போர்ட், கேளையகனா விளையாட்டுகள், லீலைகள். தாகானா அந்த அப்படிப்பட்ட லீலைகள், மிகவும் பெருமை வாய்ந்த லீலைகள். யாருடைய, கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணனுடைய. இப்போ ஒரு பக்கம் பலராமனுடைய லீலைகள், ஒரு பக்கம் கிருஷ்ணனுடைய லீலைகள், ரெண்டுமே தனியாக பார்க்கச்சே ரொம்ப ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய லீலைகள். பட் ரெண்டும் சேர்ந்ததுன்னா இன்னும் நிறைய ஆனந்தத்தை கொடுத்தது அதான் இங்கே தாத்பரியம்.
எப்படின்னு கேட்டால் பால், அதாவது நாம் இப்போ சாப்பிட்ற பால் பால் இல்லை ஆக்சுவலாக. இயற்கையாக அந்த நாட்டு மாடு அந்த மாட்டினுடைய பாலை காய்ச்சி நம்ம சாப்பிடச்சு அதுக்கு சுவாபாவிகமாகவே ஒரு ஒரு இனிமை உண்டு, இனிப்பு உண்டு. அதில் சர்க்கரையும் போட்டால் அது எவ்வளவு சுவையாக இருக்குமோ அது மாதிரி இவா ரெண்டு பேருடைய விளையாட்டு லீலைகளையும் பார்க்கச்சு. ஒன்று வந்து அந்த பசும்பால் மாதிரியும் இன்னொன்று சர்க்கரை மாதிரியும் ரெண்டுத்தையும் சேர்த்தா பிரிக்க முடியாத ஒரு சுவை இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட சுவை. அதை தான் இங்கே கொண்டு வரார். அப்ரதக் பூதாக, அப்ரதக் பூதாகன்னு சொன்னால் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப வசதியான ஒரு சப்தம் இது. பிரதக் பூதம்னா பிரித்து இருக்கக்கூடியவை, அப்ரதக் பூதம்னு சொன்னால் பிரியாமலே இருக்கிறது. அப்போ இந்த கிருஷ்ணாவதாரம் பலராம அவதாரம் சேர்ந்தே இருந்த ரெண்டு அவதாரங்கள். அதே மாதிரி அவளோட லீலைகளும் ஆகத்தும் அவளுடைய பால்யத்தை ரெண்டு பேரும் ஒன்றாக தான் கழிச்சிருக்கா அந்த இடங்களில். அப்படி அப்ரதக் பூதாக கிருஷ்ணச தாகா கேளையா. அப்போ பிரிக்க முடியாமல் பிரிக்க முடியாமல் பாலில் சக்கரை மாதிரி கலந்திருந்ததாக இருக்கக்கூடிய கண்ணுடைய அந்த லீலைகள் யாரோட கலந்ததுன்னு கேட்டால், யாபிகி சர்க்கரையா க்ஷீரமிவ ஆகவு மாறக்கம். யாபிகின்னு சொன்னால் இப்போ அந்த விகிருதையாகவே இங்கே ரெஃபர் பண்ணுறார். யாபிகி அதாவது பலராமனுடைய லீலைகள் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். எந்த பலராமனுடைய லீலைகளால் யத்ஷப்தம் சீலிங்கத்தில், ஏன்னா விகிருத்தின்றது சீலிங்கம், அதனால் அது யயா யாபியாம் யாபிகி. எந்த லீலைகளாலே சர்க்கரையா க்ஷீரம் இவ, சர்க்கராகிறது சர்க்கரை நம்ம சொல்கிறோமோ நான் சர்க்கரை அதான் சர்க்கரா. அந்த சர்க்கரையா அப்படின்னு சொன்னால் பாலோடு சர்க்கரையோடு கூட க்ஷீரம் இவ கலந்த பாலை போல. ஆகவு மாறக்கம், ஆன்றது மரியாதை, மரியாதைனா அளவு அல்லது ஒரு லிமிட். ஆகவு மாறக்கம்னா இளம் பருவம் தொடங்கி, இவாளுடைய பால்யத்திலேருந்தே பிறந்ததுலேருந்தே ஒன்றா இருக்காவா, அப்படி அதிலேருந்து அப்ரதக் பூதாக கிருஷ்ணச தாகா கேளையாக. பிரியாமல் கலந்ததாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் எவை, எந்த பலராமுடைய லீலைகள் கிருஷ்ணனுடைய லீலைகளோடு சேர்ந்து இருந்ததோ அப்படின்னு அர்த்தமாகுது. தாகா கேளையக அந்த லீலைகள் பிரபூதைஹி குணைகின்னு சொன்னால் ரொம்ப அழகாக. பிரபூதம்னா பிரபூதங்காவோன்னு வேதம் சொல்கிறது, நிறைய மிகுதியை குறிக்கிறது. அப்போ மிக அதிகமாக குணைகி குணங்களினால் இவா ரெண்டு பேருடைய குணகினா மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கலாம், அல்லது இவா ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அனந்த கோடி கல்யாண குணங்கள் வச்சுக்கலாம். அந்த குணங்களினால் திருத்தியா பக்தி பகுவச்சனம் ஜகத்தே அஸ்பதந்த, உலகுக்கு சுவை மிக்கவையாக இருந்தனவோன்னு தாத்பரியம். ஆக மொத்தம் என்ன அர்த்தம்னு கேட்டால், பலராமன்னு சொன்னால் கிருஷ்ணனை நினைக்காம பலராமன் நினைக்க முடியாது, கிருஷ்ணனை நினைச்சாலும் பலராமன் கூட நினைப்போம். அப்படி ரெண்டு பேருடைய அவதாரமும் பின்னி பிணைஞ்சிருக்கு, அதே மாதிரி அவளுடைய லீலைகளும் பின்னி பிணைஞ்சிருக்கு. என்ன உதாரணம்னு கேட்டால், பாலும் சர்க்கரையும் போல. அதுதான் சுவாமி அழகாய் காண்பிக்கிறார். இந்த பகுதியினுடைய அன்பயத்தை பார்த்தோம்னா, யாபிகி சர்க்கரையா க்ஷீரமிவ ஆகௌமாரகம் அப்ரதக் பூதாக கிருஷ்ணஸ்ய தாகா கேளைய பிரபூதைஹி குணைஹி ஜகதே அஸ்பதந்த. எவருடைய அந்த லீலைகளாலே சர்க்கரையோடு சேர்ந்த பால் போல இளம்பருவம் தொடங்கியே பிரிக்க முடியாததாக இருந்த கண்ணனுடைய லீலைகளுடன் கூட இருந்த அந்த லீலைகள் மிகவும் மிகுதியாக அல்லது அதிகமாக குணங்களினால் உலகுக்கு சுவை மிக்கவையாக இருந்தனவோ அப்படின்னு தாத்பரியம். மொத்தத்தையும் ஒரு தான் சொல்கிறதா இருந்தால், பக்கத் கௌரவ பட்டண பிரபதையக பிராஸ்த பிரலம்பாதையக ததாவிதாக தாளாங்கசிய விகிருதையக நக பத்ராணி தன்வந்து. யாபிஹி சர்க்கரையா க்ஷீரமிவ ஆகௌ மாரகம் அப்ரதக் பூதாக கிருஷ்ணஸ்ய தாகா கேளையக பிரபூதைஹி குணைஹி ஜகதே அஸ்பதந்த அப்படின்னு அர்த்தமாகுது. இதில் விகிருதய ஸ்தன்வந்து, இதாக ஒரு சந்தி, விகிருதய தன்வந்து விசர்க்கறதுக்கு அடுத்து தகாரம் வந்ததுனால விகிருதயஸ்ன்னு ஆயிடுத்து, விகிருதய ஸ்தன்வந்து. அப்புறம் சர்க்கரையா இவ சர்க்கர ஏவ, இது குணசந்தி. அப்புறம் யாபிஹி அப்ரதக் பூதாக யாபிர பிரதக் பூதாக விசர்க், இக்காரத்துக்கு பிறகு விசர்க்கம், அடுத்து அப்ரதக் பூதாக, அதனால் அந்த ஈக்கு பிறகு வந்த விசர்க்கமானது பின்னாடி ஆ வரதுனால ரான் ஆயிடுது, யாபிர் அப்ரதக் பூதாக யாபிஹி அப்ரதக் பூதாக. அப்புறம் பிரபூதைர் குணைஹி, பிரபூதைஹி குணைஹி, இது ஒரு சந்தி. ஆகவு மார்க்கம் அஸ்வதந்த ஜெகதே கிருஷ்ணச தாஹ் கேளைய, அவ்வளோதான் இந்த இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த ஒன்பதாவது பத்தியத்தில். இது பலராம அவதாரத்தினுடைய வர்ணனமாக அமைஞ்சிருக்கு. அடுத்த சந்தர்ப்பத்தில் நாம் வந்து கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.